ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வார்ம்ஸை எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து நெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமாக எடுத்து மீன் பிடிக்கிற நெட்டு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை போட்டுட்டு அதில் வந்து நான் பிளட் வார்ம்ஸ் பேக்கெட்டில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஆன்டி பேராசைட் மெடிசன் ஆட் பண்ண வீடியோ வந்து அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மூணு பேக்கெட்டு பிளட் வார்ம்ஸு, அந்த மூணு பேக்கெட்லேயுமே வந்து நான் டைரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்த உடனே ஆன்டி பேராசைட் மெடிசன் ஆட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். அதாவது நம்ம மெடிசன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருவோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும், தண்ணியில் அடிச்சுட்டு போகிற வரைக்கும் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுறேன். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வாஷ் மெஷினில் தான் வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாக நான் கீழே ஊற்றுற தண்ணி அப்படியே கீழே போயிடும். மெடிசனை வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அது கீழே போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன், சாரி ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு நான் வந்து இந்த ஜிப்லாக் கவர் இருக்க பாருங்களா, ஜிப்லாக் கவரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதாவது வீட்டில் இருக்க ஸ்பூன் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த செட்டப் எல்லாமே நான் பாத்ரூம்லேயே செஞ்சுட்டேன். ஏன்னா வந்து வெளியே எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக வீட்டில் திட்டுவாங்கன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாத்ரூம்லேயே வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்த பிளட் வார்ம்ஸும் இந்த ஜிப்லாக் கவரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் தரையில் வச்சு நல்லா தட்டுறேன் பாருங்க. இப்படி நம்ம ஏன் தட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறையா வந்து ஒரு கப்பில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதை வந்து எடுக்கிறது வந்து டீஃப்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படின்னா ரொம்ப நல்லா ஃப்ளாட்டாக தட்டுறோம். நம்ம தரையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ நேரம் உங்களால் எடுத்துக்கூடியமோ நேரம் எடுத்து பொறுமையாக தட்டுங்க. ஏன்னா இதை நம்ம ஒன்ஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து எடுத்து நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட்டாக தட்டிட்டேன். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ பிளேனோ பற்றி போட்டிருந்த வீடியோவில் கூட நான் இதை எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு சொல்லி போட்டிருப்பேன், எதுக்காக இப்படி ஃப்ளாட்டாக தட்டுறோம் அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம். இது பாருங்கள், இப்படி நான் ஃபுல்லாக தட்டியாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டுன்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதுக்குன்னே எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த எரா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்குன்னே எனக்கு ஃப்ரீசரில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே நான் இதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதை தவிர நான் எங்கேயுமே வந்து இந்த மார்க்கெட் ப்ரான்ஸ்லாம் வாங்குவோம் தெரியுமா, அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி கூட நான் என்னோடய ஃப்ளோரானுக்கு வைக்கிறதெல்லாம் கூட நான் இந்த இடத்துல தான் வைப்பேன். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் எனக்குன்றதுனால நான் யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வீட்டில் அலோவ் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி எனக்கு ட்ரை ஐஸ் கட்டி மாதிரி கல் மாதிரி ஆயிருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளாட்டான ஒரு தட்டை மாதிரி கிடச்சிருக்கும் நமக்கு, நல்லா கல் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது என்னென்னா நம்ம ஃபுல்லாக டீஃப்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு தான் ஈஸியாகவே உடைக்க முடியும்ல, அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கிறத நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியுன்றதுனால நம்ம தட்டையாக தட்டி வச்சுருக்கோம். இப்படி லைட்டாக ஒரு கிளிக் பண்ணாலே பாருங்கள் உடஞ்சிடும். ரெண்டே ரெண்டு ஃபிங்கர்லேயே நம்ம நினச்சா கூட உடச்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதை எடுத்து நம்ம ஃப்ளோரானுக்கோ இல்லை பீட்டாஸ்க்கோ நம்ம என்ன ஃபிட்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உடைக்கிறேன் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு நான் என்னோடய மூணு ஃப்ளோரான் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஃபீமேல் பீட்டா கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இதிலேயே கட் பண்ணுறேன். ஸோ நான் கம்மியான அளவு தான் பிளட் வார்ம்ஸுன்றதுனால நான் எப்போவுமே கம்மியான அளவு தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபுல் நம்ம ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணிடக்கூடாது. பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணுறப்ப மட்டும் ஒரு அளவாக தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான எவ்வளோ ஒரு ஒரு மீனுக்கான அளவு என்னுடைய ஒவ்வொரு ஃப்ளோரானுக்கும் எவ்வளோ தான் கொடுப்பேன் நான். ஸோ மூணு ஃப்ளோரானுக்கு ப்ளஸ் பீட்டா மேல் பீட்டாங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா கம்யூனிட்டி டேங்க்களை வச்சுருக்கேன்ல அதுங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கரெக்டாக ஒரு ஒவ்வொன்றோட எடுத்து சைஸ் காட்டுறேன், அதை பாருங்கள். இதிலே பார்த்தீங்கனாலே ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கனாலே ஒரு 10 பெல்லெட்டுக்கு மேலே இருக்கிற சைஸ் இருக்கும் இதுவே.
ஸோ இப்போ ஓகே க்ளோ பிளாட்டினம்லாம் எடுத்துனீங்கன்னா அதோட சைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒரு 10-15 பல்லெட்டுக்கு மேலே வரும். ஸோ நம்ம நான் கரெக்டாக தான் ஃபீட் பண்ணுறோம், ஒன்றும் கம்மியாகவும் ஃபீட் பண்ணல, அதிகமாகவும் ஃபீட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்றனால நம்ம பார்த்து ஃபீட் பண்ணுறதுல எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ க்ளீனிங் பண்ணுற வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணலை, ஏன்னா அந்த வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதை நான் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்து க்ளீனிங் பண்ணுறத கரெக்டாக பண்ணுங்க. இதுதான் என்னோடய ஃப்ளோரான், அது போட்ட உடனே எல்லாத்தையுமே பிச்சு போட்டுரும். ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிவிடும். பிளட் வார்ம்ஸ் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுது, பிளட் ஃப்ளோரான்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸை எப்படி ஃப்ரீஸ் பண்ணணுன்ற வீடியோன்றனால நான் அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபீடிங் பண்ணுற வீடியோ போடுறேன், பிளட் வார்ம்ஸ் எப்படி ஃபீட் பண்ணுறன்ற வீடியோ நான் கிளியராக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.